ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஆட்டு மண்ணீரல், இது சுவரொட்டின்னு சொல்லலாம், 2 பீஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இது தான் சமைக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பீஸில் ஃபுல்லாமே பிளட் இருக்கும், நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது. சுடுதண்ணியில் 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதை கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுடுதண்ணியிலேருந்து எடுத்து கழுவி கொண்டு வந்திருக்கேன். நம்ம இந்த பீஸில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த லேயர் வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும். நம்ம அப்படியே கட் பண்ணி சமைக்கக்கூடாது. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சுத்தம் பண்ணி இதில் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு அடுப்பில் சுட்டு கொடுப்பாங்க. சின்னதுலையெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போது இதை நம்ம மசாலா போட்டு செய்ய போகிறோம். ஆனாலும் சத்து அப்படியே கிடைக்கும். இந்த தின்னான லேயர் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ரெண்டு கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம் 1 கப்பு கட் பண்ணி சேர்த்திக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். பச்சை வாசம் போக 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பரட்டி விடணும். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி கூட உப்பு சேர்த்திட்டோன்னா தக்காளி மசிஞ்சு வந்துடும், பச்சை வாசமும் இருக்காது. எண்ணெயில் 1 நிமிஷம் பரட்டி விடணும். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருகாமல் 1 நிமிஷம் நல்லா பரட்டி விடலாம். காரம் வேண்டான்னா மிளகாய்த்தூள் கரம் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டி சேர்த்திக்கலாம். இது எண்ணெயில் நல்லா பரட்டி விடணும். சுவரொட்டி நம்ம உடனே மட்டன் கடையில் கிடைக்காது, நம்ம சொல்லி வச்சு நம்ம வாங்கணும். இப்போ மசாலா பொடியெல்லாம் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாம், பத்தலைன்னா சேர்த்திக்கணும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் வேகணும். இது மசாலா பொடியெல்லாம் வெந்து வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வறுவல் மாதிரி வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இது நான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் சேர்த்திருக்கேன். அது கிரேவி மாதிரி நம்மளுக்கு ரெடியாயிருக்கு. மல்லி இலை சேர்த்திக்கலாம். இது வாரத்தில் 1 முறையாவது நம்ம சேர்த்திக்கணும், நம்மளுக்கு நல்ல ஹீமோக்ளோபின் அதிகமாகும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.